ஸோ இந்த கிளாஸ் வந்து அஷ்டம பாட்டக மதுரம் மதுரம்னு ஒரு கீதம், சரியா படிங்க. கிரையோ மதுரா மதுராஹா தரவோ மதுராஹா மதுராஹா சரிதஷ்ச திஷோ மதுராஹா நிகிலம் வரபாரத வர்ஷபவம் மதுரம் 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 மதுரம். ஆமா, சோ கிரயஹ மதுராஹா. சோ மதுரம் மதுரம் அப்படின்னாலே மதுரம்னா ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப அழகு, அந்த மாதிரி அதரம் மதுரம் வதனம் மதுரம்னு இருக்கணும். அந்த மாதிரி மதுரம் அப்படின்னா இனிமையானது, வெரி அட்ராக்டிவ், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். சோ இங்க வந்து கிரயஹ மதுராஹா தரவஹ மதுராஹா. கிரயஹாங்கிறது மலைகள், மலைகள் அழகானவைகள். தரவஹ அப்படிங்கிறது ட்ரீஸ், அதுவும் மதுராஹா. மதுராஹா சரிதஹ, சரித்துனா நதி ரிவர், சரிதஹ மதுராஹா, திசஹா மதுராஹா. திக்கு, திக்குங்கிறது டைரக்ஷன்ஸ், அது எல்லாமே அழகு, சரியா. சரித்து திக், திக்குலாம் உங்களுக்கு ஸ்திரீலிங்கம். எனிவே நான் இதுல வந்து ப்ளூரல்ல எல்லாமே மதுராஹா தான், சரியா. மதுரா மதுரை மதுராஹாங்கிறது. ஸோ திசஹாங்கிறது திக், திசௌ திசஹா. சரிதஹா மதுராஹா, சரித்து அப்படிங்கிறது சிங்குலர், சரிதஹாங்கிறது அதனுடைய ப்ளூரல். நிகிலம் வரபாரத வருஷ பவம். நிகிலம்னா எல்லாமே நடத்தும், எவ்ரி திங், சரியா. வரபாரத வரம்னா சிரேஷ்டம், சிரேஷ்டமான பாரத வருஷ பவம் அப்படின்னா பாரத தேசம், இந்த பாரத வருஷே பரத கண்டேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாரத வருஷே பவம், பவம்னா உண்டாருதுன்னு அர்த்தம், சரியா. உண்டான எல்லாமே நிகிலம் அனைத்துமே மதுரம் 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 மதுரம், எல்லாமே அழகு, சரியா. அப்புறம் மதுரா திவசா மதுராஷ்ச நிஷாஹா ரிதவோ மதுராஹா சாரதோ சரது, மதுராஹா சரத் மதுராக. சரதஹ மதுராஹா சகலம் சுரபாரத பூமி பவம் மதுரம் மதுரம் மதுரம். மதுராஹா திவசாஹா மதுராஷ்ச நிஷாஹா. திவசாஹானா டேஸ்ன்னு அர்த்தம், டேஸ்னா நீங்க வந்து சூரியன் இருக்கிற டைம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த வேர்டு வந்து நிஷாஹான் இருக்கு, இரவு. சோ ஆன் பகலுன்னா அழகு, திவசாஹா மதுராஹா நாட்கள் அழகானவைகள், நிஷாஹா மதுராஹா ச. நிஷாகாங்கிறது இருட்டு, இரவு, இரவுங்கிறதும் அழகா இருக்கு. மதுராஹா ரிதவஹா, ரித்துனா உங்களுக்கு சீசன்ஸ், மாசங்கள், அந்த சீசன்ஸும் அழகு. சரதஹா மதுராஹா, சரத்துங்கிறது சரத்காலம், ஆட்டம் சீசன், அதுவும் வந்து மதுராஹா. சகலம் சுரபாரத பூமி பவம் மதுரம். சோ சகலம் அனைத்தும், அங்க நிகிலம்னு போட்டார், இங்க இங்க நிகிலம், இங்க சகலம், ரெண்டுமே மீன்ஸ் சேம், நிகிலம் அகிலம் சகலம் எல்லாமே, சரியா. சகலம் சுரபாரத பூமி பவம், சுரபாரத பூமௌ பவம், பூமியில் உண்டானவைகள் அனைத்துமே மதுரம் 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 மதுரம், சரியா இருக்கா. எஸ் சுரபாரதம், ஜி, அது என்ன சுரபாரதம்னா என்ன அர்த்தம்? சுரபாரதம் அப்படின்னு எதிர்பார்த்தேன் இந்த கேள்வி உங்ககிட்ட, கரெக்டான டீச்சர் தானே, என்ன கொஸ்டின் உங்ககிட்ட இருந்து வரும்னு. சுரபாரதம் அப்படின்னா வந்து சுரர்களும் லயிக்கிற ஒரு பாரதம்னு வச்சுக்கோங்க, சரியா. ஏன்னா அதாவது ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசின்னு ராமாயண வாக்கியம் இல்லையா, ஆமா. ஜனனியும் ஜென்மபூமியும் ஸ்வர்க்கத்தை விட மேலே மேன்மையானது. ஏன் அப்படின்னா ஆனாளபத்த இந்திரனே இங்க வந்து 100 யாகம் பண்ணாதான், அஸ்வமேத யாகம் பண்ணாதான் அவனுக்கு இந்திர பதவி, புரியுறதா. அதனால சுரபாரத பூமி பவம் அப்படின்னு நான் சொல்றேன். கவி எப்படி எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, பட் வந்து என்னோட இன்டர்பிரிட்டேஷன் இது, சுரபாரத பூமி பவம் சகலம் மதுரம் 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 சரியா. மதுரா பிரகிருதிஹி மதுரா பிரகதிஹி மதுரா சுஷமா கணம் பாரத ஜா மதுரம் சரிதம் துருவ சம்ஸ்கிருதிஜம், சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதிஜம் சம்ஸ்கிருதிஜம், ஆமா சம்ஸ்கிருதிஜம். சோ மதுரா பிரகிருதி, பிரகிருதினா நேச்சர், இயற்கையானது மதுரா, ஏன்னா பிரகிருதி ஸ்திரீலிங்கம்ங்கிறதுனால மதுரா. பிரகதிஹி, பிரகதிஹிங்கிறது மேன்மை, முன்னேற்றம், அந்த வாட் யூ கால் ப்ராக்ரஸ், இம்ப்ரூவ்மெண்ட், அதுவும் மதுரா. மதுரா சுஷமா, சுஷமானாலே பரமா சோபான்னு அர்த்தம், அழகானது எல்லாமே மதுரமா இருக்கு. கண பாரதஜா, சோ பாரதே ஜாயதே இதி பாரதஜா, கணபாரதஜா சுஷமா மதுரா, சரியா. சோ இந்த கணபாரத ஜாங்கிறது சுஷமாக்கு அட்ஜெக்டிவா வருது, மதுரா சுஷமா, இல்லைன்னா
சுஷமா கணபாரதஜா. சுஷமாங்கிறது கணபாரதஜாக்கு அட்ஜெக்டிவா வருது. சோ கணம்ங்கிறது ஜானா கூட்டம். பாண்டுங்கிற மாதிரி மீனிங் வரும். எதுமா? ஜானா ஜானா பாண்டுங்கிற மாதிரி மீனிங் வரும். ஆமா ஆமா. பாரதே ஜாயதே இதி பாரத ஜஹ பாரத ஜா. ஏன்னா இங்க சுஷமாக்கு போறது அட்ஜெக்டிவா, ஸ்திரீலிங்கம் ஓகே ஓகே சரியா. கணம்ங்கிறது கூட்டம், கணபாரத ஜா சரியா. ஆர் கணங்கிறது கணதந்திர திவசம்னு சொல்றா இல்லையா, ரிபப்ளிக் இந்தியா. சோ கணபாரத ஜா. சோ அதுல அந்த பாரதே ஜாயதே இதி பாரத ஜா பாரத ஜஹ சா பாரத ஜா சுஷமாக்கு போறது. சோ கணபாரத ஜா சுஷமா மதுரா. சோ இந்த பாரதத்தில் உண்டாயிருக்கின்ற பரமாசோபா, சுஷமாங்கிறது பரமாசோபா, அவைகள் எல்லாமே மதுரா சரியா. அதுக்கப்புறம் மதுரம் சரித்தம், நல்ல ஒரு சரித்தம்னா கேரக்டர் கான்டக்ட். துருவ சம்ஸ்கிருதிஜம், துருவம்னா ஆல்வேஸ்னு அர்த்தம், சந்ததம் ஸ்திதம் நிஷ்சிதம் இதெல்லாம் துருவம்னா சரியா. துருவ சம்ஸ்கிருதிஜம், சம்ஸ்கிருதினா கல்ச்சர். சம்ஸ்கிருதேஹே ஜாயதே இதி சம்ஸ்கிருதிஜஹ தம் சம்ஸ்கிருதிஜம். சரிதம் அட்ஜெக்டிவா வருது. சரிதம் மதுரம், சரித்தமானது கான்டக்ட் ஆனது மதுரம். அழகா இருக்கு. எப்படி பண்ற கான்டக்ட் அப்படின்னா துருவ சம்ஸ்கிருதிஜம், எப்பொழுதும் ஒரு சம்ஸ்கிருதி, ஒரு ட்ரெடிஷன், ஒரு கல்ச்சர்லேருந்து உண்டான, அதாவது கல்ச்சர்லேருந்து உண்டான அப்படின்னா அவங்க அத்தை நல்லா வளர்த்துருக்கா குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரத்திலேருந்து உண்டான அத்தனை சரித்திரமும் மதுரம் சரியா இருக்கா. அடுத்தது புலினம் மதுரம், சிகதா மதுரா, சலிலம் மதுரம், லஹரி மதுரா, சகலம் சுர சைலா சைவலி சைவலினி பிரபவம். மதுரம் ஆமா. மதுரம் சோ மதுரம் புலினம் மதுரம். மதுரம், சிகதா மதுரா, சலிலம் மதுரம், லஹரி மதுரா, சகலம் சுர சைவலினி பிரபவம் சரியா. சோ புலினம் மதுரம் அப்படின்னு சொல்லும் பொழுது புலினம்னா உங்களுக்கு வந்து அந்த கரை தட்டம் எப்படி அப்படின்னா தோயோத்தித தட்டத்துக்கு தான் புலினம்னு பேரு. அதாவது நீங்க இது நதியினுடைய ஜலம் பட்டு பட்டு ஒரு பேங்க் ஃபார்ம் ஆகுது இல்லையா, மணல் திட்டா, அது பேர் என்ன சொல்வேன், அந்த அந்த பேங்க்குக்கு புலினம்னு பேர். ஜலம் பட்டு பட்டு ஜலத்தினால தோய உத்தித தட்டத்துக்கு உங்களுக்கு புலினம்னு பேர். தட்டம்னா பேங்க்கு, தோயம்னா ஜலம், ஜலத்தினால உண்டாக்கப்பட்ட ஒரு பேங்க் அது மதுரம், புலினம் மதுரம். சிகதா, சிகதான மணல், சாண்டு மணல் திட்டு, அது வந்து மதுரா சரியா. அதுக்கப்புறம் சலிலம் மதுரம், சலிலம்னா ஜலம், ஜலம் மதுரம். லஹரினா வேவ்ஸ், தரங்கங்கள், அது மதுரா. சகலம் சுர சைவலினி பிரபவம், எல்லாமே சுர சுர சைவலினா சைவலினி அப்படின்னா நதின்னு பேரு, நதின்னு அர்த்தம். அதாவது சைவலம்னா உங்களுக்கு வந்து பாஷின்னு அர்த்தம், மாசஸுக்கு வந்து, மாசுக்கு வந்து சைவலம், சைவலம்னு சொல்லுவான். சாகுந்தலத்துல சகுந்தலையை வர்ணிக்கும் பொழுது ஒரு ஸ்லோகம் வரும், சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோஹோ லக்ஷ்ம லக்ஷ்மீம் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தம்பி கிம் இவகி மதுராணாம் மண்டனம் நாகிருத்தினாம். அதாவது நேச்சுரலா ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா இருந்துட்டா அப்படின்னா அவளுக்கு வந்து இந்த ஆர்டிபிஷியல் ஆர்னமெண்ட் வந்து தேவையே கிடையாது. அது வந்து சகுந்தலைய வந்து வர்ணிப்பான், கிம் இவ இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தம்பி, இவ வந்து வல்கலம் போட்டு இருக்கா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கா பாக்குறதுக்கு, இன்ஸ்பைட் ஆஃப் வேரிங் அ பார்க் கார்மெண்ட் ஷி லுக் சோ பியூட்டிஃபுல். அவ வந்து ஆடை ஆபரணங்கள் பெருசா நகைகளையோ பட்டுப்புடவையோ போட்டுக்கல, பார்க் கார்மெண்ட் போட்டுண்டு பூவால ஆன ஆபரணங்களை தான் போட்டு இருக்கா இந்த சகுந்தலை. இருந்தாலும் இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தம்பி, அதுக்கு வந்து கம்பாரிசன் ரெண்டு சொல்லுவான், சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் சைவலேன அனுவித்தம் அபி சரசிஜம் ரம்யம். சைவலம்னா மாசஸ், பாசியோட ஒரு ஒரு தாமரை சேர்ந்திருந்த பொழுதிலும் கூட அது அழகா இருக்கு. அதே மாதிரி மலிலமபி ஹிமாம்சோகோ லக்ஷ்ம லக்ஷ்மியும் தனோதி, ஹிமாம்சுவான அந்த சந்திரன்ல வந்து ஒரு கலங்கம், ஒரு டார்க் ஸ்பாட்டுங்கிறது அசிங்கம் இல்லை, இட் பியூட்டிஃபைஸ், இட் ஆட்ஸ் பியூட்டி டு த மூன். அதே மாதிரி இந்த சகுந்தலையானவள் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன், அதுக்கு கடைசி வரி ஒரு அர்த்தாந்தரநியாசம் அலங்காரத்தை போட்டு கிம்மெவகி மதுராணாம் மண்டரம் ந ஆக்ருத்தீனாம், இன்ட்ரென்சிக் பியூட்டி டசன்ட் நீட் எனி ஆர்டிபிஷியல் எம்பலிஷ்மெண்ட் அப்படின்னு போடுவேன். அந்த சைவலம்ங்கிறது என்ன அப்படின்னா சைவலம் அஸ்யாஹா அஸ்தி இது சைவலினி,
எவைகளுக்கு ஜலம் இருந்தா பாசி இருக்குமோனோ, பாசி இல்லாத ஜலம் இருக்கோ? கிடையாது இல்லையா? சோ அதனால அதுக்கு சைவலினின்னு பேரும். நல்லா இருக்கு இல்ல? சுரசைவலினி பிரபவம், சுரர்களுடைய நதியிலிருந்து பிரபவம் உண்டான சகலம் மதுரம் மதுரம் மதுரம். சரியா இருக்கா? எஸ் எஸ் ஆ, அதான் எல்லாத்தையுமே பார்த்தேன்னா, கவி வந்து உலகத்துல இருக்கிற அந்த நேச்சரை வர்ணிச்சுன்னு வர்றார். மலைகள், சரித்துகள், அதுக்கப்புறம் நாட்கள், சீசன்ஸு, அதுக்கப்புறம் நேச்சரு, அப்புறம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா வர்ணிச்சுன்னு வரும்பொழுது நதியும் இவ்வளோ அழகு. அந்த நதியில என்னென்ன அப்படின்னா, நதியால உண்டாற அந்த புலினம், அந்த அந்த பேங்க் அழகு, சிகதா மணல் அழகு, சலிலம் ஜலம் அழகு, அதுல வர அந்த லஹரி அந்த அலைகளும் அழகு, சகலம் சுர சைவலினி பிரபவம். சோ அந்த சுர சைவலினி, சைவலினிங்கிறது நதி, அதிலிருந்து உண்டான அனைத்தும் மதுரம் மதுரம் மதுரம். சரியா இருக்கா? அடுத்தது. கிருதயோ மதுராஶ்ச கலா மதுராஹ மதுரோ வினயோ மதுரஹஶ்ச நயஹ சகலம் பிரிய பாரத மாத்ரு புவோ மதுரம் 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 மதுரம். கிருதயஹா மதுராஹா. கிருதிஹி அப்படின்னா படைப்பு, கிரியேஷன். சரியா? அது வந்து கவியினுடைய படைப்பா இருக்கலாம், நேச்சரனுடைய பிரம்மாவினுடைய படைப்பா இருக்கலாம். சரியா? சோ வந்து கிருதயஹா மதுராஹா, படைப்புகள், வாட் எவர் கிரியேட்டட் இஸ் பியூட்டிஃபுல். கலாஹா மதுராஹா, கலைகள் எல்லாமே, த ஆர்ட்ஸ், த ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல். மதுரஹா வினயஹா, வினயஹனா ஒரு ஹியூமிலிட்டி, பொலைட்டா இருக்கிற தன்மை, அது மதுரஹா. மதுரஸ்ச நயஹா, நயஹா நீதி, இந்தெந்த ஃபார்மேட்டில் இந்தெந்த இப்படிதான் இருக்கணும் அதுங்கிறதும் அழகா இருக்கு. தெர் இஸ் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கணும் எல்லாத்துக்கும், அதுவும் அழகு. சகலம் பிரியம் பாரத மாத்ரு புவஹா, சகலம் மதுரம் மதுரம் மதுரம். சோ பிரிய பாரத மாத்ரு புவஹா, பிரியமான பாரத மாதுஹு புவஹா, அம்மா, இந்த பாரத மாதாவினுடைய இந்த புவஹா, இந்த பூமியானது, பூமிக்கு, பூமியினுடைய சர்வம் சகலம் மதுரம் மதுரம் மதுரம். சரியா? புவகாங்கிறது சஷ்டியில இருக்கு, பூஹு புவஹு புவஹா, புவஹ புவோஹோ புவாம். சோ இங்க வந்து பிரிய பாரத மாத்ரு புவஹ, அதனுடைய சகலம் எல்லாமே மதுரம் மதுரம் மதுரம். ஓகேவா? அப்புறம் இந்த நயகா திரும்ப ஒரே தடவை நயகாங்கிறது நீதிங்கிற அர்த்தம். சரியா? வழிமுறைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதயோ மதுராஹ ஸ்மிருதயோ மதுராஹ நிகிலாஶ்ச புராண கதா மதுராஹ சகலம் முனிபி முனிபி ரச்சிதம் மதுரம் மதுரம் மதுரம். ஸ்ருதயோ மதுராஹா, ஸ்மிருதயஹா மதுராஹா. ஸ்ருதயஹா அப்படின்னா ஸ்ருதி, ஸ்ருதினா உங்களுக்கு வேதங்கள். ஏன்னா வந்து அது வந்து கர்ண மூலமாக நமக்கு வருது, குரு முகமா குரு சிஷியனுக்கு, சிஷியன் கிட்டே இருந்து அவனுடைய சிஷியனுக்கு, அந்த மாதிரி ஸ்ருயதே, அந்த சிரவண காதால கேட்டு வர்றது தான் ஸ்ருதி. ஸோ அதனால ஸ்ருதிங்கிறது வேதம். ஸ்ருதயஹா மதுராஹா, ஸ்மிருதயஹா அப்படின்னா மனுஸ்மிருதி, பகவத்கீதையும் வச்சுக்கலாம் ஸ்மிருதிக்கு. அதுதான் கீதைக்கும் ஸ்மிருதின்னு பேரு. ஏன்னா ஸ்மரதிஜ பகவான் வேதவியாசக பகவதா ஸ்ரீகிருஷ்ணஸ்ய வாக்கியம். அதாவது எங்க வாத்தியார் சொல்வார் இது எப்பவுமே, கீதோபதேசம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து 18 அத்தியாயத்தையும் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணல. 18 அத்தியாயத்தை உபதேசம் பண்ணா அவ எனக்கு குருக்ஷேத்திரத்தை சண்டை போட்டு எனக்கு விஷயத்த முடிக்கிறது. அவர் சொன்ன விஷயத்த வியாசர் வாங்கிட்டு அதை 18 அத்தியாயத்தான் நமக்கு குடிச்சிருக்கார். அதனால ஸ்மரதிஜ, ஸ்மரதிஜ பகவான் வேத வியாசக பகவதா ஸ்ரீகிருஷ்ணஸ்ய வாக்கியம் அப்படின்னு சொல்வார். ஸ்மரதி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஸ்மிருதின்னு பேர். சரியா? ஸ்மிருதயா மதுராக, அந்த ஸ்மிருதிக்கள் ஆர் மனுஸ்மிருதி, என்னென்ன ஸ்மிருதி இருக்கோ அது எல்லாமே மதுரங்கள். நிகிலாகா ச புராண கதாக மதுராகா, எல்லா புராண கதைகளும் மதுராக அழகு. சகலம் முனிபி ரச்சிதம் மதுரம், முனிகளால எழுதப்பட்ட எல்லாமே மதுரம். சரியா? அப்புறம் எது? முனிபிஹி ரச்சிதம், முனிபி ரச்சிதம் யா. அது ஒரு சந்தி இந்த பக்கம் ரேபா வந்தா ஆமா ஹ்ரஸ்வம் வில் பிகம் தீர்க்கம் ஆமா, அது ஒரு சந்தி அது ஒரு சந்தி அது ஒரு சந்தி ஓகே
இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்க, முனிபி போட்டிருக்கான் பாருங்க, இது முனிபி பிளஸ் ரச்சிதம், முனிபி ரச்சிதம், புனரமதே எப்படி புனாரமதேன்னு அர்த்தம் அந்த மாதிரி, முனிபி, புரியுதா? இது தீர்க்கம் ஆயிடும். ஆமா, அது ஒரு சந்தி ரூல். அதுக்கப்புறம் மதுராணி பதானி குணோ மதுரோ மதுரா ரச ரீதி ரச ரீதிகி ரீதி அலங்கிருத்திகா. ரீதிகி அலங்கிருத்திகா நிகிலம் கலு சம்ஸ்கிருத சாகித்யம் சாகித்திகம், சாகித்திகம் ஆமா, மதுரம். மதுராணி பதானி, பதங்கள், பதங்கள்னா வேர்ட்ஸ், எவ்ரி வேர்ட் இஸ் பியூட்டிஃபுல், நாட் எவ்ரி வேர்ட், எல்லா வேர்ட்ஸும் பியூட்டிஃபுல், ப்ளூரல்ல இருக்கு. குணக மதுரக, குணங்கள் மதுரங்கள், குணங்கள் அப்படின்னா அதாவது சம்ஸ்கிருத சாகித்யத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ரசம், ரீதி, குணம் இவைகள்லாம், இவைகள்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அந்த ரீதி அப்புறம் வந்து அதுல வைதர்பி இந்த மாதிரி, அப்புறம் அந்த யூசேஜ் ஆஃப் லெட்டர்ஸ், இந்தெந்த ரசத்துக்கு இந்தெந்த லெட்டர் தான் யூஸ் பண்ணலான் இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்ருங்கார ரசத்துக்கு மகாபிராணமோ ஜம் 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 ஜடாடவி கலஜல பிரவாக பிராவிஸ்தலேன்னு ராவண ஸ்தோத்திரம் இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்க ஸ்ருங்கார ரசத்துக்கு போட்டேன்னா ஓடி போயிடுவான், அது ஸ்ருங்கார ரசமே வராது. ஸோ அந்த அந்தந்த பதத்தை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து இப்போ வந்து கிருஷ்ணரை பத்தி, கிருஷ்ணருக்கும் கோபிகையும் பத்தி எழுதும் போது உங்களுக்கு வந்து வந்து குருத்தா கோபான்னு போட்டேன்னா போச்சு அவ்வளவுதான், அவ கோபி வந்து குருத்தாவா ஆக மாட்டான், ஏன்னா வந்து கோபா அந்த மாதிரி ஏதாவது மிருது பதம் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரசத்துக்கும் தெர் ஆர் யூசேஜ் ஆஃப் லெட்டர்ஸ், அவைகளை தான் உங்களுக்கு வந்து இந்த குணங்கள் ரீதிகள்னு சொல்லுவான். ஸோ இந்த மதுராணி பதானி ஸ்வீட்டான வேர்ட்ஸ், குணக மதுரகா குணங்கள் மதுரங்கள், ரச ரீதி அலங்கிருத்திகா மதுரா, ரசம் அப்படிங்கிறது நவரசம், ரீதி அப்படிங்கிறது டைப் ஆஃப் சம்ஸ்கிருத இந்த வைதர்பி ரீதி, இந்த மாதிரி நிறைய ரீதிகள் இருக்கு அவைகள், அலங்கிருத்திகா அப்படிங்கிறது இவைகள் எல்லாம் அலங்காரம் பண்றது அவைகள், இல்லைனா அலங்கிருத்திகா அப்படிங்கிறது அலங்காரங்கள், உபமா அலங்காரம் இதெல்லாம் இருக்கணும், அலங்கிருத்திகா மதுரா இது எல்லாமே அழகா இருக்கு. நிகிலம் கலு சம்ஸ்கிருத சாகித்திகம் நிகிலம் கலு மதுரம், சம்ஸ்கிருத சாகித்யமானது எல்லாமே வந்து அழகுதான். சோ இதுல வந்து அலங்கிருத்திகா சாகித்திகம் அப்படின்னா என்னன்னு கேக்குறேன், கரெக்டா? அதே சாகித்திகம் சாகித்யம்னு. அது வந்து அலங்க ஸ்வார்த்தே க பிரத்யகன்னு போட்டிருக்கார், ஓ, அந்த ரெண்டு இது. மீன்ஸ் அலங்கிருத்திகேவ அலங்கிருத்திகா, சாகித்தியேவ சாகித்திகம், சரியா? வென் யூ ஹாவ் அதோட உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாலக பாலக பாலகன்னு சொல்லும் பொழுது இன்னும் சுவார்த்தம் ஜாஸ்தி, பாலக குழந்தை அப்படின்னு சொல்றோமோனோ பாலகதான் அது கிடையாது, பாலிகா பாலா ரெண்டுமே உங்களுக்கு இதுதான். சோ வந்து அந்த ஸ்வார்த்தே கரப்பிரத்யா, அதே மாதிரி புத்திரகா புத்திரகா, விரக்ஷகா விரக்ஷகா, அந்த விரக்ஷகான்னு சொல்லும் பொழுது மோர் ஒரு என்டியமெண்ட் இருக்கும், புரியுதா? ஓகே. ஆ சாராம்சகா படிங்க. பாரத மாதுகு சேவா நிரதஹ கவிஹி சமஸ்தம் பாரத வர்ஷ பவம் வஸ்து ஜாதம் மதுரம் மதுரான் மதுரம் ச மன்யதே. பாரத மாதுகு சேவா நிரதஹ கவிஹி, பாரத மாதாவினுடைய சேவாயாம் நிரதஹ, சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கவிஹி கவியானவர். சோ அவர் அந்த கவிஹிக்கு அட்ஜெக்டிவ் சேவா நிரதஹ. சமஸ்தம் பாரத வருஷ பவம், எல்லாம் பாரத வருஷத்தில் உண்டான சமஸ்தம், வஸ்து ஜாதம் வந்து உண்டான வஸ்துக்கள், மதுரம் 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 மதுராத் மதுரம் ச மன்யதே, மதுரமாக இருக்கின்றது, மதுரத்தை விட மதுராக மதுரமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏவம் ச சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹ பிரகர்ஷ பிரகர்ஷனேன் பிரகர்ஷேன மதுரம் உதகாயதி. ஏவம் இவ்வாறாக சக சர்வாணி ரூபாணி விசித்திய, எல்லா ரூபங்களையும் யோசித்துட்டு தீரக தீரரானவன் பிரகர்ஷேன ரொம்ப பிரகர்ஷ ரொம்ப விசேஷ ரூபமாக மதுரம் உதகாயதி, உதகாயத்தினா கோஷணாம் கரோத்தின்னு அர்த்தம், காயத்தினா பாடுறது, உதகாயதி அப்படிங்கறது உங்களுக்கு கோஷிக்கிறது, ரொம்ப கத்தி அனௌன்ஸ் பண்றதுன்னு அர்த்தம், ரொம்ப பெருமையாக பாடுறது, சரியா? அதுக்கப்புறம் ஸ்தூலம் சூஷ்மம் திவ்யம் பவ்யம் பிரகிருத்திகம் மாத்ரு பிராகிருத்திகம், பிராகிருத்திகம் சாரி பிராகிருத்திகம் மாத்ரு தேச பக்தி மாத்ரு தேச பக்தி பாவனா மாதுரியேன பரிதம் அஸ்தி.
ஸ்தூலம் சூக்ஷ்மம் திவ்யம் பவ்யம். ஸ்தூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்தூலமா கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள், கிராஸ் எலிமெண்ட். சூக்ஷ்மம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத அணுக்கள், சட்டில் எலிமெண்ட்ஸ். திவ்யம் அழகான விஷயங்கள். பவ்யம் அப்படின்னா உண்டானவைகள். பிராகிருத்திகம் பிரகிருதி சம்பந்தம், நேச்சுரல் திங்ஸ். மாத்ரு தேச பக்தி பாவனா மாதுரியேன பரிதம் அஸ்தி. மாத்ரு தேச மாத்ரு பூமியினுடைய அந்த பக்தி பாவனா மாதுரியேன அழகுனால பரிதம் அப்படின்னா பூரித்தம்னு அர்த்தம், ஃபில்ட் வித் பியூட்டி. சரியா? அப்புறம் மதுரம் மதுரம் சேத் சேது. கிஞ்சன் மதுரம் சேத் கஷ்டன மதுரஹ ஆமா, காணி காச்சித் காச்சின் மதுரா ச ஸ்யாத். கிஞ்சித் மதுரம் சேது கஷ்டித் மதுரஹ. சரியா? கிஞ்சித் மதுரம், சிலது மதுரமாக இருந்ததுன்னா கஷ்டித், ஏதோ ஒண்ணு புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபுஞ்சகலிங்கம். கஷ்டித் மதுரஹ காச்சித் காச்சின் மதுராச்ச. சில சிலவைகள் மதுரா அழகாகவும் இருக்கின்றன. அதாவது நபும்சகலிங்கத்துல இருக்க பதமா இருக்கட்டும், புல்லிங்கமா இருக்கட்டும், ஸ்திரீலிங்கமா இருக்கட்டும், எல்லாமே பல விதத்துல அழகாக இருக்கு. சரியா? காணி காணி மதுராணி கே கே காஹா காஷ்ச மதுரா இதி பாடகைஹி பரிகண நியம் நியம் காணி பரிகண காணி நியம். மதுராணி, எவைகள்லாம் அழகாக இருக்கோ. கே கே காஹா காஹா ச, எவைகள்லாம் மதுராகா அழகாக. அதாவது முதல்ல நபும்சகலிங்கம் காணி காணி, கே ஹே கே ஹே, கே கே காஹா காஹா மதுராஹா. மதுரஹ மதுரவ் மதுராஹா, மதுரா மதுரை மதுராஹா, ரெண்டுத்துக்கும் இது ப்ளூரல் வந்து சேர்ந்தான். இது பாட்டகைகி படிக்கிறவாளால பரிகணனியம். ஸோ எதெல்லாம் அழகா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் வந்து கவுண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ மதுரம் 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 மதுரம். ஓகேவா? எஸ் மேம்.